மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் 195 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் முதல்கட்ட பட்டியல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் வினோத் தாவ்டே 195 வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட பட்டியலை வெளியிட்டார். 16 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் 34 மத்திய அமைச்சர்கள், 2 முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலும், ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேச மாநிலம் குணா தொகுதியிலும், கஜேந்திர ஷெகாவத் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் தொகுதியிலும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் தொகுதியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும், அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூவும் போட்டியிடுகின்றனர். அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் அசாம் திப்ருகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மத்திய பிரதேசம் வித்திஷா தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் போட்டியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதி வேட்பாளராக திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபியும், உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதி வேட்பாளராக பிரபல நடிகை ஹேமமாலினியும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னா தொகுதியில் பிரபல மதகுரு சாக்ஷி மகாராஜ் பாஜகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வாரணாசி தொகுதியில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காசியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்காக தொடர்ந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, தன் மீது நம்பிக்கை வைத்துள்ள பாஜக தலைமைக்கும் கோடிக்கணக்கான பாஜக தொண்டர்களுக்கும் தன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்போது பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் வரும் நாட்களில் இதர வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். கட்சி சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நமது நல்லாட்சி குறித்து எடுத்துரைத்து மக்களிடம் ஆதரவு கேட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் 140 கோடி மக்களும் நமக்கு மீண்டும் முழு ஆதரவு அளிப்பார்கள் என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த முறை அதிக ஆதரவு கிடைக்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் யாரை தைரியமாக தேர்தலில் நிற்க வைப்பது என்ற குழப்பம் பாஜகவிற்கு இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் விவேகானந்தன் நடத்திய கலந்துரையாடலை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எங்கள் மீதான அச்சத்தில் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வேகம் எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அதிமுகவினுடைய தலைவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்கிற தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்களோட எந்த கட்சி கூட்டணி சேரும், போய் போய் பார்க்குறாங்க, போய் போய் பேசுகிறாங்க, யாரும் சேருவாங்களா சேரலையாங்களா உறுதியான நிலை இன்னைய வரைக்கும் இல்லை. ஆகவே அவங்க வந்து கதவை திறந்து வச்சுருந்தாலும் சரி, ஜன்னலை திறந்து வச்சாலும் சரி, யார் வருவாங்க, ஒரு கூட்டணி ஏற்பாடே இன்னைய வரைக்கும் இல்லை. அப்படிப்பட்டவர் வந்து திமுக கூட்டணியில் கூட கட்சிகளை பற்றி விமர்சிக்கிறதுக்கு என்ன இது இருக்குது, என்ன தார்மீக உரிமை இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே கூட்டணி ஏற்படலைங்கிற பதற்றத்தில் எதிர்கூட்டணியை விமர்சிக்கிறது, எதிரில் இருக்கவங்கள அபாண்டமாக ஏதாவது அள்ளி போடுறதுங்கிற வேலையை தான் அதிமுகவில் இருக்கிற தலைவர்களோ பாஜகவில் இருக்கிற தலைவர்களோ செய்கிறாங்களே தவிர, திமுக கூட்டணி ரொம்ப இரும்பு கோட்டை மாதிரி இருக்குது. பேச்சுவார்த்தை எப்போ பேச்சுவார்த்தை ஒன்றும் பெரிய பேச்சுவார்த்தைலாம் இல்லை. பேச்சுவார்த்தை ஒரு சரி, இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரல, ஆகவே கொஞ்சம் சுலுவாக ஒவ்வொரு கட்சியோடு பேசிக்கிட்டு இருப்போங்கிற மாதிரி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கே தேர்தல் அறிவிப்பு வருதுன்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். முடிஞ்சு உடனடியாக தேர்தல் அறிவிப்பு வர வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் இருக்குது, நம்ம சுலுவாக பாடலாமே அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். தவிர மற்றபடி இதில் குழப்பம், இதில் கோளாறு, முரண்பாடு
அப்படிலாம் எதுவும் கிடையாது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கின்ற நிலையிலே பாஜகவில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதே நடக்கவில்லை. ஆனாலும் இன்று 195 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் பிரதமர் மோடி அதே வாரணாசி தொகுதியிலும் உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து காந்தி நகரில் போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக கேரள மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஏ கே ஆண்டனியோட மகனுக்கு கூட வந்து தொகுதியில் வந்து சீட்டு வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதாவது அகில இந்திய அளவில் இப்போ ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா மோடி தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறாருனாங்க, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் போட்டி போடுறாங்க, தென்னிந்தியாவில் வேறு சில தலைவர்கள் போட்டி போட போகிறேனாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி கேரளாவில் வந்து அந்தோணி பையனுக்கு வேணால் கேரளாவில் பிஜேபியில் சீட்டு கேட்கறதுக்கோ தைரியமாக எலெக்ஷன் நிற்கிறதுக்கோ ஆளே கிடையாது. எப்படியோ ஒரு ஆளை பிடிச்சி அந்தோணியுடைய பையனை பிடிச்சி பிஜேபியில் சேர்த்து அவர் ஒரு வேட்பாளர் நெருஞ்சிருக்காங்க. அங்கே என்ன பிஜேபிக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? ஆகவே தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு எங்கேயுமே பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன் இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலில் அவங்க வெளியில்ல? அவங்களுக்கு தைரியமாக விட்டால் இப்போ தமிழ்நாட்டை சேர்த்து வெளியிட வேண்டியதானே? அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே நீடிக்குது. இந்த குழப்பம் என்னென்னா கூட்டணி ஏற்படுறது மட்டும் இல்லை, யார் தைரியமாக தேர்தலில் நிற்கிறதுங்கிற குழப்பம் உள்பட அவங்ககிட்ட இருக்குது. யார் இப்போ முருகன் வந்து அமைச்சராக இருந்தார், ராஜ்யசபா இருந்தார், அவர் நீலகிரியில் தேர்தல் போட்டி போடுறது எல்லா வேலையும் செஞ்சார். ஆனால் இப்போ நீலகிரிக்கான வாய்ப்பு இல்லை உடனே திரும்பவும் அவர் வந்து வேறு மாநிலத்திலேருந்து ராஜ்யசபா உறுப்பினர் சேர்ந்து மந்திரியாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவை பொறுத்தவரை பாஜகவுக்கும் எந்த வாய்ப்பும் இல்லை. அதனால தான் அவங்க வேட்பாளர் சும்மா பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒன்றும் அறிவிக்கலை. மத்திய தலைவர்கள் எப்படியாவது நாங்கள் தமிழ்நாட்டில் போட்டி போடுவோம்னு சொன்னாங்க, அந்த வீராப்பெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் யாரை போட போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாட்டிற்கான வேட்பாளர் பட்டியல் அடுத்த கட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்து அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மேடம் வணக்கம். முதல்கட்ட பட்டியல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் மீண்டும் வாரணாசியில் களமிறங்குகிறார். அதே நேரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள், சிட்டிங்கில் இருக்க அமைச்சர்கள், அதே பல்வேறு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 28 தொகுதிக்கு மேலே இப்போ முதல்கட்ட பட்டியலில் பெண்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமான விஷயம். அந்த பிரதமர் வந்து வாரணாசியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அது இல்லாமல் நிறைய மத்திய அமைச்சர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி, அதே போல் நிறைய புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கேரளாவிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நல்லா புதுமுகங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. முதல் முறையாக தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் 28 பெண்கள் சொன்னீங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் அடுத்து அறிவிக்கக்கூடிய பட்டியலில் இன்னும் கூட அதிகமான பெண்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு இன்னைக்கு எதிர்பார்த்தோம், இன்னைக்கு ரிலீஸ் ஆகலை, விரைவில் அது முடிவா? அடுத்த தேர்தல் குழு கூட்டத்தில், அடுத்த மீதி இருக்கிற தேர்தல். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு அந்த மாதிரி தான் முக்கியத்துவம் கொடுத்தது. இப்போ வந்து அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கர்நாடகா இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, பீகார் இருக்குது, இதெல்லாம் அடுத்த கட்டமாக வரும். ஆந்திரா, ஒடிசா இதெல்லாம் அடுத்த கட்டமாக வரும். ஆவின் நிறுவனத்தின் 4 வகை ஐஸ்கிரீம்களுக்கு 5 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலையேற்றம் இன்று முதல் அமலுக்கு வரும் என்று ஆவின் நிறுவன மேலாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் பால் மற்றும் பால் பொருட்கள் தேவையில் பெரும் பகுதியை பூர்த்தி செய்து வருகிறது ஆவின் நிறுவனம். ஐஸ்கிரீம்களில் மட்டுமே இதுவரை 38 வகைகளை வெவ்வேறு அளவு, நிறம், சுவை மற்றும் வடிவங்களில் ஆவின் நிறுவனம் வழங்கி வருகிறது. பெருநகரங்களில் சராசரியாக ஆவின் நிறுவனத்தின் ஒவ்வொரு விற்பனையகத்திலும் தலா 20,000 ரூபாய் வரை ஒரு நாளைக்கு விற்பனை நடைபெறுவதாகவும், இதில் சுமார் 25-30% வரை ஐஸ்கிரீம்களின் விற்பனை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 50 மில்லி எடை கொண்ட வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, மேங்கோ ஆகிய கப் ஐஸ்கிரீம்கள் தலா 10 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. பவுல் என்ற வகை ஐஸ்கிரீம்கள் 250 மில்லி 70 ரூபாயில் தொடங்கி 1000 மில்லி 180 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. கோடை காலத்தை ஒட்டி பலரும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆர்வம் காட்டுவது வழக்கம். இந்நிலையில் 4 வகை ஐஸ்கிரீம்களின் விலையை உயர்த்தி ஆவின் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 65 மில்லி அளவு கொண்ட சாக்கோபாரின் விலை 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பால் வெண்ணிலா ஐஸ்கிரீமின் 125 மில்லி 28 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இனி 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் 100 மில்லி கிளாசிக் கோன் வெண்ணிலா ஐஸ்கிரீம் 5 ரூபாய் விலை அதிகரித்து 35 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 100 மில்லி கிளாசிக் கோன் சாக்லேட் ஐஸ்கிரீமும் இனி 35 ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளது. கோடை காலத்தில் ஆவின் நிறுவன ஐஸ்கிரீம் வகைகள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் சுகன்யா. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன. மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விசிக இருக்கும் என்று தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் திமுக குழுவினருடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ் உரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தங்கள் கட்சி தீர்மானம் குறித்து தெரிவித்ததாக கூறினார். தமிழக வாழ் உரிமை கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்கிற எமது கட்சியினுடைய பொதுக்குழு தீர்மானத்தையும் எமது கட்சியினுடைய ஒட்டுமொத்த விருப்பத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் இந்த பேச்சுவார்த்தை குழுவிடம், திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் அண்ணன் டி ஆர் பால் உள்ளிட்ட முன்னணி தலைவர்களிடம் எமது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறேன். சின்னம் ஒரு பிரச்சனையே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியின் சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் தாராளமாக போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் மனிதநேய மக்கள் கட்சியினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சென்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று மிக அழுத்தமாகவே நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கும் என்றார். நான்கு தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம். மூன்று தொகுதியாவது இரண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டுப் பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. தெளிவாக இருக்கிறோம், திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும். இதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கு இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதில் எந்தவிதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. இதற்கிடையே திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் இணக்கமாகவே இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் கூட கூட்டணியே வராது அப்படின்னு சொன்னாங்க, அங்க வந்துருச்சு. ஆம் ஆத்மி வராதுன்னு சொன்னீங்க, வந்துருச்சு. சிவசேனா கூடவும் என்சிபி கூடவும் முரண்பாடு இருக்குன்னு அங்கேயும் கூட்டணி வந்துருச்சு. ராஷ்டிரிய ஜனதா தள கூட கூட்டணி எல்லாம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டாச்சு. இரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சவுத் இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு கூட்டணி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை. சுமூகமா உங்கள் முன்னிலையில் கையெழுத்து விரைவில் போடுவோம், உங்களுக்கு கூட்டு போவோம். இதற்கிடையே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நவாஸ் கனி போட்டியிடுவார் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற இந்த கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் நவாஸ் கனியை வேட்பாளராக அறிவித்தது உட்பட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நான்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் தனியாக கூட்டணி அமைத்து மக்களவை தேர்தலை சந்திக்கிறது பாஜக. முதல் ஆளாக பாஜக கூட்டணியில் இணைவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் அறிவித்தது. தமாகா தலைவர் ஜி கே வாசனின் ஆலோசனைப்படி அடுத்த 100 நாட்கள் தேர்தல் களத்தில் பயணிக்கப் போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாகா அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசனை பாஜக குழுவினர் சந்தித்து முதற்கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர்.
4 தொகுதிகளை ஒதுக்க தமாக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே வாசன், பாஜகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறினார். போட்டியிடும் தொகுதி குறித்து தங்களது தரப்பில் குழு அமைத்தவுடன் பேசப்படும் என்று கூறிய ஜி கே வாசன், மத்தியில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் மோடி பிரதமராக பாடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பாஜகவினுடைய சாதனைகளை மனதிலே வைத்து வாக்களித்து 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே பாஜகவை மத்தியிலே அமர வைத்து தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வருங்கால வளர்ச்சிக்கும் வழிவகுக்க வேண்டும் என்று தமாக சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டு நலன் கருதி மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இதனிடையே சென்னை கமலாலயத்தில் அண்ணாமலை தலைமையில் வருகிற 4ஆம் தேதி பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தல் கூட்டணி வியூகம், தமிழகத்தில் தேசிய தலைவர்களின் சுற்றுப்பயணம், தேர்தல் அறிக்கைக்கு வடிவம் கொடுப்பது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்படவுள்ளது. 4ஆம் தேதி பிற்பகல் பிரதமர் மோடி சென்னைக்கு வரும் நிலையில் அதற்கு முன்பாக நடைபெறவுள்ள மையக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளராக காயத்ரி ரகுராமை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். நடிகையும் நடன கலைஞருமான காயத்ரி ரகுராம் தமிழக பாஜகவில் வெளிநாடு மற்றும் பிற மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு தலைவராக இருந்து வந்தார். இந்த சூழலில் பெண்களுக்கு சம உரிமையும் மரியாதையும் கொடுக்காத காரணங்களுக்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தமிழக பாஜகவையும் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையையும் விமர்சித்து வந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைவார் என்று தகவல் பரவிய நிலையில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவரை தற்போது அதிமுக மகளிர் அணி துணைச் செயலாளராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவின் மகளிர் துணைச் செயலாளர் பொறுப்பில் காயத்ரி ரகுராம் நியமிக்கப்படுகிறார் என்றும் அதிமுகவினர் இவருக்கு முழு ஒத்துழைப்பு நல்க கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் 43,051 மையங்களில் சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொட்டு மருந்து வழங்கும் மையங்கள் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படும் என்றும், 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியம் என்றும், போலியோ சொட்டு மருந்து வழங்க தனியார் மருத்துவர்கள் மருத்துவமனைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலியோ சொட்டு மருந்து மையங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். குழந்தை கடத்தல் குறித்து வெளியாகும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சென்னை ராமபுரத்தில் உள்ள SRM பொறியியல் கல்லூரியில் சைபர் கிரைம் குறித்த ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இதன் நிறைவு விழாவில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், குழந்தை கடத்தல் குறித்து வதந்திகள் பரவி வருவதாக தெரிவித்தார். எந்த மாதிரி ஒண்ணுமே சமூகம் நடக்கவே இல்லை. எந்த நம்மகிட்ட எந்த மாதிரி புகார் வந்திருக்கு, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எல்லாம் சரியான விசாரிச்சிட்டோம். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை சொல்லிடுறேன். இப்படி மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. இந்த ரூமர்ஸ் மட்டும்தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ரூமர்ஸ் அப்படி வெளியே சொல்லக்கூடாதுன்னா, அதை மாதிரி நான் ஏற்கனவே பிரஸ் நோட்ல சொல்லியிருக்கோம். இது என்னுடைய பொதுமக்கள்கிட்ட எதைதான் என்னுடைய ஒரு வேண்டிகோள் ரிக்வெஸ்ட் இருக்கு, அப்படி தயவு செய்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. சென்னை விமான நிலையத்தில் மதுபோதையில் நாட்டுப்புற பாடகர் தகராறில் ஈடுபட்டார். நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் திருச்சி செல்ல சென்னை விமான நிலையம் சென்றுள்ளார். மதுபோதையில் இருந்ததால் அவரை பாதுகாப்பு அலுவலர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் அவர்களுடன் வேல்முருகன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தள்ளி விடுங்க,
இதனைத் தொடர்ந்து அவரது பயணத்தை அதிகாரிகள் ரத்து செய்தனர். பின்னர் அவர் மன்னிப்பு கோரியதன் மூலம் வேறு விமானத்தில் திருச்சி செல்ல அனுமதிக்கப்பட்டார். இந்தியா முழுவதும் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை 5 மணி முதல் ஏர்டெல் தொலைத்தொடர்பு சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். சிலருக்கு அழைப்புகள் வரவில்லை என்றும் சிலருக்கு இணைய சேவையை பயன்படுத்த முடியவில்லை என்றும் கூறுகின்றனர். தற்போது வரை இந்த பிரச்சினை குறித்து ஏர்டெல் நிறுவனம் தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. மகாராஷ்டிராவில் 14 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட மேம்பாலத்தின் நடுவே ஓட்டை விழுந்து சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாக்பூர் மும்பை இடையிலான விரைவு வழிச்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட 2022 இறுதியில் இந்த மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கீழிருந்து பார்த்தால் கம்பிகள் வெளியே தெரிவதுடன் மேம்பாலத்தில் ஏற்பட்டுள்ள துளை வழியாக வானம் தெரியும் அளவிற்கு மோசமாக சேதமடைந்திருக்கிறது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மேம்பாலத்தில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துளை விழுந்துள்ள பகுதியை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. புதிய மேம்பாலம் சேதமடைந்தது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் வெற்றி பெற்றன. நேற்றைய முதல் போட்டியில் பஞ்சாப் எஃப்சி மற்றும் மும்பை சிட்டி அணிகள் மோதின. இதில் முதல் கோலை மும்பை சிட்டி அணி 16வது நிமிடத்தில் அடித்தது. தொடர்ந்து 37 மற்றும் 39 நிமிடங்களில் பஞ்சாப் அணி கோல் அடித்து பதிலடி கொடுத்தது. இதன் மூலம் முதல் பாதையில் 2-1 என்று பஞ்சாப் அணி முன்னிலை பெற்றது. தொடர்ந்து இரண்டாம் பாதையில் சுதாரித்துக் கொண்ட மும்பை அணி 53 மற்றும் 64 நிமிடத்தில் கோல் அடித்து சத்தியது. இதனால் 3-2 என்ற கணக்கில் மும்பை சிட்டி அணி வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் பெங்களூரு மற்றும் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிகள் மோதின. முதல் பாதையில் இரு அணிகள் கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இரண்டாம் பாதையின் 89வது நிமிடத்தில் பெங்களூரு அணி முதல் கோலை அடித்தது. ஆட்ட நேர முடிவில் 2-0 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. நடிகை வரலட்சுமி மற்றும் தொழிலதிபர் நிக்கோலை சத்தேவுக்கு மும்பையில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. சிம்புவின் போடா போடி படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமானவர் நடிகை வரலட்சுமி. தற்போது தனுஷ் இயக்கி நடித்து வரும் ராயன் படத்திலும் மலையாளத்தில் தயாராகி வரும் கலர்ஸ் படத்திலும் தெலுங்கில் சபரி படத்திலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சத்தேவுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. இதில் வரலட்சுமியின் தந்தையும் நடிகருமான சரத்குமார், தாயார் ராதிகா மற்றும் நிக்கோலை சச்தேவ் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் இருவரும் மோதிரம் மாற்றிக் கொண்டனர். இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் என்றும் திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவோணம் புதிய வருவாய் வட்டமாக உருவாக்கி என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவோணத்தை புதிய வருவாய் வட்டமாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை ஆகிய வட்டங்களை சீரமைத்து புதிய திருவோணம் வட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவாளப்பட்டி, சில்லத்தூர், திருநெல்லூர், வெங்கரை ஆகிய 4 குருவட்டங்கள் 45 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி புதிய வருவாய் வட்டமாக திருவோணத்தை உருவாக்கி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. உள்ளூர் இளைஞர்களின் எதிர்ப்பை தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இன்று நடைபெற இருந்த பி பிரிவு காலிப்பணி இடங்களுக்கான தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைப்பதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த 100 பொதுமக்கள் தங்களது நிலங்களை வழங்கினர். இதனால் உள்ளூரைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் தகுதியின் அடிப்படையில் சி பிரிவு பணியிடங்களில் தேர்வு இல்லாமல் நேரடியாக நியமனம் செய்யப்படுவார்கள் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டது. கடந்த 2011 ஆண்டு வரை இந்த ஒப்பந்தம் முறையாக பின்பற்றப்பட்டதாகவும் அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று கூறி சட்டமன்ற சபாநாயகரும் ராதாபுரம் எம்எல்ஏவுமான அப்பாவு இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவருக்கு கடிதம் எழுதியிருந்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் காலிப்பணி இடங்களை நிரப்புவதற்கு பி மற்றும் சி பிரிவு தேர்வு இன்று நடைபெற இருப்பதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் இதனை கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் இயக்குநர் மறுத்த நிலையில் அணுமின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப் போவதாக உள்ளூர் இளைஞர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதனையடுத்து ராதாபுரம் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் அணுமின்நிலைய அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெறவிருந்த பி தேர்வுக்கான தேர்வு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சி பிரிவுக்கு உள்ளூர் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு மற்ற தேர்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தி பேசுகின்ற வட மாநிலத்தவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தேர்வு வைத்தது போல் ஏற்பாடு செய்தார்கள். அதை கண்டித்து நம்முடைய அணுமின் சக்தி துறையினுடைய உயர் அதிகாரிகள், நம்முடைய தலைமை செயலாளர் உட்பட அவர்களுக்கு இந்த தேர்வை ரத்து செய்ய சொன்னோம். சமாதான கூட்டம் பேசி ஒரு வார காலத்திற்குள் நம்முடைய சபாநாயகர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் கூடி பேசி நல்ல முடிவெடுப்பு பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பெங்களூருவில் வெகு பிரபலமான உணவகம் ராமேஸ்வரம் கஃபே. இந்த உணவகத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த உணவகம் பிரபலமானதாக இருக்கிறது? விரிவாக பார்க்கலாம். நள்ளிரவு கடந்து ஒரு மணிக்கு மேல் கூட இந்த உணவகம் பரபரப்பாகத்தான் இருக்கும். வழக்கமாக அதிகாலை 2 மணிக்கு ராமேஸ்வரம் கஃபே மூடப்பட்டு மீண்டும் அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்படும். எந்த நேரத்திலும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேவுக்கு வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமே இருப்பது வழக்கம். நெய் இட்லி, நெய்ப்பொடி மசாலா, பொங்கல் என இந்த உணவகத்தின் ஸ்பெஷல் மெனுக்கள் வாடிக்கையாளர்களை ஈர்த்த வண்ணம் இருக்கின்றன. காலையில் ஒரு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 1000-2000 வரை வருவாங்க. 1500-2000 பேர்த்துக்குள்ளே வருவாங்க. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட்டு 2:30 மணி வரைக்கும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருக்குங்க. எல்லாம் வாழையில் நல்ல புட்டு, எல்லாம் நெய் தான், நோ ஆயில், எல்லாம் நேச்சுரல் நல்ல புட்டுங்க. எப்பவுமே 5 லட்சம் 4 லட்சம் கலெக்ஷன் ஆகும். சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. 24 ஹவர்ஸ் ஹோட்டல் இது, நல்ல நடு. 800 ஊழியர்களுடன் ஷிஃப்ட் அடிப்படையில் ராமேஸ்வரம் கஃபே இயங்குவதால் அதிக வேலை சுமை போன்ற பிரச்சனைகள் இல்லை என்கிறார்கள் உணவக உரிமையாளர்கள். குறுகிய காலத்திற்குள் ராமேஸ்வரம் கஃபேயின் 4 கிளைகள் பெங்களூருவில் திறக்கப்பட்டுள்ளன. 2021 தொடங்கப்பட்ட ராமேஸ்வரம் கஃபே இந்திரா நகர், ஜேபி நகர், புரூக்ஃபீல்ட் மற்றும் ராஜாஜி நகர் என 4 இடங்களில் கிளைகளை திறந்துள்ளது. ராமேஸ்வரம் கஃபேயின் உரிமையாளர்கள் ராகவேந்திர ராவ், திவ்யா தம்பதி. ராகவேந்திர ராவ் அடிப்படையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர், திவ்யா ராகவேந்திர ராவ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். தொழிலில் பார்ட்னராக இணைந்த இருவரும் வாழ்விலும் இணைந்து இந்த உணவகத்தை நடத்தி வருகிறார்கள். இருவரும் விஞ்ஞானியும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான அப்துல் கலாம் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்கள். அவர் மீது கொண்ட மரியாதையால் அவர் பிறந்த ராமேஸ்வரத்தை தங்கள் கஃபேவுக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள். உணவகத்தையும் அப்துல் கலாமை நினைவு கூறும் வகையில் வடிவமைத்துள்ளனர். மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னா கூட ராத்திரி 3 மணிக்கு இருக்கும். நீங்க வந்து தப்பு சொல்ற மாதிரி இல்லை, சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா கூட நீங்கள் ராத்திரி 3 மணிக்கு நீங்கள் வெயிட் டவுட் ஏதாச்சும் ஹோட்டல் இல்லைனா கூட நீங்கள் வந்து தேடிங்க சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஹோட்டலாக இருக்கும் இது. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு அப்துல் கலாம் ஒரு ஃபேனோட ஒரு ஃபேன் பையை வச்சுக்கலாம். அவங்க வந்து நாங்கள் வச்சுக்கிறாங்க அந்த ஹோட்டல் வந்து இவங்க ராமேஸ்வரம் கேஃபேன்னு வச்சுக்கிறாங்க. ராமேஸ்வரம் கஃபேயின் எந்த கிளையிலும் ஃப்ரிட்ஜ் கிடையாது. சட்னியோ மாவோ அவ்வப்போது அரைத்து பயன்படுத்தப்படுவதால் ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷான உணவையே தருவதாக கூறுகிறார்கள் உரிமையாளர்கள். ஏன் ராமேஸ்வரம் கஃபே பிரபலமாக உள்ளது என்ற கேள்வி 2023 கூகுளில் அதிகம் தேடப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதும் இந்த உணவகம் குறித்த சுவாரஸ்யமான தகவல். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படத்தின் தாக்கம் காரணமாக கொடைக்கானல் குணா குகையை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. கேரளாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கு கிடைத்து வரும் வரவேற்பால் தமிழகத்தில் இந்த படத்திற்கான ஸ்கிரீன்கள் அதிகரித்துள்ளன. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள குணா திரைப்படத்தின் பாடலையும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள குணா குகையையும் பார்ப்பதற்காக பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நண்பர்கள் குழுவாக பலரும் கொடைக்கானலுக்கு வருவது உயர்ந்துள்ளது. படம் பார்த்துட்டு சரி, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பிளான்லேயே இல்லை. எங்க கூட ஒரு 4 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு 4 பேர். ஆக்சுவலாக நாங்கள் ஒண்டர்லா, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள், ஒண்டர்லா போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சரி, நைட்டு வரைக்கும் வண்டி கார் வந்துட்டு தான் இருந்தது.
அப்புறம் பாதியில் ரூட்டு மாறுது, என்னடா ரூட்டு மாறுதுன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்போ தான் தெரியுது இந்த இடத்த அந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதுக்காக என்னை இழுத்துட்டு வந்திருக்காங்க. அது முக்கியமான ஆளுக்கு ஒரு தான் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு எங்களுக்கு. இதை வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், நிறைய தடவை வந்திருக்கோம், பட் இந்த தடவை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கு. வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் தான் கொடைக்கானலில் சீசன் களை கட்டும். ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் தாக்கத்தால் இப்போதே பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து வருவோர் அதிகரித்துள்ளனர். ഞങ്ങള് ഓൾറെഡി ഇവിടെ വരാൻ വേണ്ടി പ്ലാൻ ചെയ്തിരുന്നേ. അപ്പൊ ആ മൂവി പോയി കണ്ടത് കുറെ ഇഷ്ടമായി. പിന്നെ അന്ത കുറിക്കുള്ള വീരല്ലേ അന്ത സീൻ രൊമ്പ പിടിച്ചിരുന്നത്. അപ്പുറമ ഫ്രണ്ട്ഷിപ്പ് താ രൊമ്പ മുഖ്യല്ല. படத்தில் பேசப்படும் நட்பையும் நண்பர்களுக்கு இடையேயான ஆழமான பிணைப்பையும் தங்களோடு பொருத்தி பார்க்கும் உணர்வு பூர்வமான தொடர்பே குணா குகைக்கு இப்போது கிடைத்துள்ள வரவேற்பாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் பேசிய பொழுது, கடந்த 4 நாட்களாக கொடைக்கானல் குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வசூல் கூடியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் கொடைக்கானலில் இருந்து மகேஷ் ராஜா. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் நீடித்து வரும் இழுபறி குறித்தும் அதற்கான காரணம் பற்றியும் விளக்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். திமுக காங்கிரஸ் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்ச்சியாக இழுபறியில் நீடித்து வருகிறது. கிட்டத்தட்ட ஜனவரி 28 முதல் கட்ட பேச்சுவார்த்தை திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி நடத்தியது. அதற்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத கால இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையிலே 14 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கியது போன்று கூடுதலாக 14 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற பட்டியலை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் வழங்கியது. ஆனால் திமுக பொறுத்தவரை இந்த முறை 7 தொகுதிகள் மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முடியும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். கூட்டணியில் வீசிக்க மதிமுக கட்சிகள் எல்லாம் கூடுதலான தொகுதிகளை கேட்கிறார்கள். எனவே 7 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என்ற தகவலை காங்கிரஸ் கட்சிக்கு தெரிவித்திருந்தது. கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளுடன் சேர்த்து கன்னியாகுமரி, ஆரணி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, புதுச்சேரி, தருமபுரி, காஞ்சிபுரம் இந்த 7 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை குழுவில் பேசப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதிகள் மிக குறைவாக இருக்கிறது என்று மிகுந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பிப்ரவரி 27-28 இந்த 2 நாட்கள் டெல்லியில் ஆலோசனை செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் டெல்லியில் அகில இந்திய தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள். மல்லிகார்ஜுன கார்கே, முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோருடன் பேசினார்கள். தற்பொழுது 11 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்குவதற்கு திமுக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். கடந்த முறை கொடுத்த 10 தொகுதிகளுடன் சேர்த்து தற்பொழுது மக்கள் நீதி மையமும் கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடிய காரணத்தால் 11 தொகுதிகள் தங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் அகில இந்திய தலைமையுடன் பேசி திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவுடன் பேசப்பட்டிருக்கிறது. மார்ச் 1வார அகில இந்திய தலைவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். ஆனாலும் தற்போதைய நிலவரத்தில் கூட 7 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும். ஏனென்றால் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போன்று மதிமுக கூடுதலான தொகுதியிலே கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒப்பந்தத்தை இறுதி செய்யவில்லை. எனவே 7 எண்ணிக்கை அடிப்படையிலே ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பிலிருந்து பேசப்பட்டு வருகிறது. டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் வருகிறார்கள். இதில் ஏற்கனவே வெற்றி பெற்ற புதுச்சேரி உள்ளிட்ட 7 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்காக திமுக தயாராக இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது. டெல்லியிலிருந்து அகில இந்திய தலைவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். சென்னை வந்தவுடனே மீண்டும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அல்லது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது. அதே போன்று மக்கள் நீதி மையத்திற்கும் கோயம்புத்தூர் அல்லது தென் சென்னையை ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் 11 தொகுதிகள் தங்களுக்கு இறுதி செய்ய வேண்டும் என்ற ஏற்பாட்டில் காங்கிரஸ் கட்சி பேசி வருகிறது. முகுல் வாஸ்னிக் மற்றும் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அஜய்குமார் மார்ச் 1வாரத்தில் சென்னை வருகிறார்கள். 2வது கட்டம் அல்லது 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கடந்த முறை பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அடிப்படையிலே 10 தொகுதி அல்லது 11 தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்கிறார்கள்.
மார்ச் முதல் வாரத்தில் இதற்கான இறுதி முடிவு எட்டுவதற்கான சாத்தியம் இருக்கிறது.